ஏன் ஓப்பனிங்லயே ஒளிஞ்சு நிக்கிறேன்னு தானே கேக்குறீங்க? இந்த டோனியா புள்ள மெசேஜ் பண்ணி உசுர வாங்குற. மெசேஜ் தான்டா பண்றா, அதுக்கு ஏன்டா ஒளிஞ்சிருக்கே? ஆமாலே. ஏ புள்ள டோனியா, காலையில நீ பாத்ரூம் போனியா? செருப்பு பிஞ்சிரும் பொறுக்கி பயல. ஏனாமா இவ்வளவு மரியாதையா பேசுறே? என்ன மேட்ரு, என் ஃப்ரெண்ட் ஒரு லூசு பையா இருக்கான். ஓ ஃப்ரெண்ட் எல்லாருமே லூசு பையலுக தானே? ஏய் சொல்றது கேளுடா, அவே ரயில்வே டிராக்ல விழுந்து சாக போறானாடா, கொஞ்சம் காப்பாத்துறியா ப்ளீஸ். எவ்வளவு சந்தோஷமான நியூஸ் சொல்லிருக்கியே, நீ எப்ப சாக போறே? அதுவா, நெக்ஸ்ட் வீக் கோ சூத்துல விசத்து வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒரு லாபா குனி வேண்டாம், நான் என் காரைய போய் எடுத்துக்குறேன். அந்த கார்ல குனியாம ஏற முடியுமா? நம்ம காரை பாத்தீங்கன்னா எப்பவுமே பல பல பலன்னு தங்க நகை மாறி சொல்லிக்கும். அப்படின்னா நீ ஒரு டைம் நின்னு கம்மியா எப்படி ஆகுதுன்னு பாப்போம். என்ன போட்டு தள்ளலாம் தானே பாக்குற? நானா உன்னையா போட்டு தள்ளவா பாக்குறனா? என்ன பார்த்தா இப்படி சொல்ற? ஜாய் ஜாய் ஜாய், இந்த தாய் பூசைய பக்கெல்லாம் இங்க குடுக்காத மேன். நீ யாரு என்ன நீ ஏ டு செட் எனக்கு தெரியும்டா. ஆமா அந்த மூதேவி எங்க போனா? காரை ஊற்றி இறங்கி ஒன்னா அலக்கானும். சீக்கிரம் போய் காப்பாத்துறா, சூசைட் பண்ணி தொலைய போறா. அவன் தொலைஞ்சா எனக்கு என்னடா? நான் அவன் காரை காப்பாத்ததான்டா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். மூதேவி உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்கு பார்க் பண்ண, ஆனா ரயில்வே கேட்ல கொண்டு போய் பார்க் பண்ணிருக்க பாத்தியா? எவனையெல்லாம் லாரிய ஊற்றி ஏத்தி கொள்ளணும். போனா போயிட்டு போதுன்னு விழுவேன். வாஜா நாய வந்து வண்டியில இருக்கே. என்ன சார் வந்தவனே நாய பேயங்கிறீங்க? பார்க் பண்ண தெரியாத நாய் உனக்கு என்னடா மரியாதை? ஆமா ஏன்டா நோண்டி நோண்டி வர? வார்ல அடிபட்டுருச்சு சார். எது வாரா? அப்ப நீங்க மிலிட்டரியா? ஆமா சார். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க தான் வார்னு சொன்னீங்களே. ஆமா, கால் அடிபட்டது சைனா வாரா இல்ல பாகிஸ்தான் வாரா சார்? ஐயே அங்கெல்லாம் இல்லைங்க, செருப்பு வாரந்து போச்சு, கால் தடிக்க அடிபட்டுருச்சு. ஆனா யாரும் இவ்வளவு அக்கறையா பேசி நான் பார்த்ததே இல்ல சார். செருப்பு வாரா என்னடா சொல்றே நீ?
என்ன சொல்றே? அட ஆமா சார், நான் மிலிட்டரியில சமைக்கும் போது சோத்துல உப்பு இல்ல காரால நீ உசுர எடுப்பானுங்க. எவ்வளவு நாள் கழிச்சு உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பாக்குறேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க நல்ல மனுஷன் தான் சார். ஐயோ என்ன கொலகாரனாக்காம விடமாட்டான் போலயே. கொஞ்சம் மேடு பள்ளம் பாத்து போங்க சார், காரு நம்ம டேமேஜ் ஆயிர போகுது. இது ஒரு காரு, இந்த காரை கூட்டி வர நானு எதுக்கு ஒருத்தி போன் பண்ணி வேற சொல்றா. அவ மட்டும் காயில மாத்தட்டும், போட்டோ வச்சு மாலை போட்டு பத்தி கொளுத்திடுவேன். சைல்டிஷ் ஃப்ளோஸ். நீங்க சைல்டுன்னு சொன்ன உடனே சார் உன்ன ஞாபகம் வந்துச்சு. போச்சு, ஏதோ பிளான் பண்ணிட்டான் சொல்லி தோல. ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த பையன் ஸ்கூலுக்கு போனு. ஆனா அவன் போல, ஏன் தெரியுமா? ஏண்டா நைட்டோட நைட்டா நீ பேசியே கொண்டுட்டியா? அட இல்ல பாஸ், அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட், எப்படி ஸ்கூலுக்கு போவான் எப்படி? நல்லா சொன்னீங்க. உங்க காலு கீழே பெரிய சைஸ் இரும்பு ராடு ஒண்ணு இருக்கும், அத கொஞ்சம் எடுத்து தரையலா? ஏன் சார் பின்னாடி எடுத்து போனுமா? இல்ல, ஒருத்தன் மஞ்ச மேல போயிடணும், என்ன விட பயங்கரமா மொக்க போடுறாமே. அட என்ன சார் விடுங்க சார், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படலாமா? நான் கோவப்படலமே, உன்னை கொலைதான் பண்ண போறேன். அட விடுங்க சார் விடுங்க சார், வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா செய்யும். நான் உத்த உன்ன உன் காரை பாரு, எத்தனை அடிகள் விழுந்திருக்குன்னு நல்லா தெரியும். சரி விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீ இன்னும் திருந்தல இல்ல, அந்த ராடு நான் பக்கத்திலேயே வச்சுக்குறேன். அட கேளுங்க சார். வேண்டானா என்ன உதவா போற சொல்லி தோல. சாக்கடையில 500 ரூபா நோட்டும் 200 ரூபா நோட்டும் விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் உன் மூஞ்சில வாந்தி தாண்டா எடுப்பேன். அட என்ன சார்? என்னடா நொன்ன சார், பின்ன சாக்கடையில விழுந்தா கைய விட்டு கிண்டியாடா எடுக்க முடியும்? என்ற லூசு மாதிரி பேசிய உசுர் எடுக்கிற, நல்ல வேலை வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன், என்ன பேசியே நீ கொண்டு போடுவே. அட அப்படி எல்லாம் இல்ல சார், நான் வேணா இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? நான் வேணா இப்ப செருப்ப கழுத்தட்டுமா? பழுத்த கிளவி கொளுத்த மலையில வலிக்கு விழுந்தாலாம், எனக்கு எதுக்கு சார் வம்பு? ஓ அப்படியே, கொக்கு நெத்த கொக்கு நெத்த கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி சார், அது தெரியாம அடிட்டேன், மன்னிச்சு. போங்கட போங்கட, போறப்ப பொருளை விட்டு போக உசுர விட்டு போகாதீங்க, நல்லா அடிச்சா தங்குவீங்களா நீங்க? அப்படி ஓரமா நின்னு அடிச்சுட்டு வாங்க சார். சார்ட் ஆஃப் யூ நான்சென்ஸ் நன்னாரிப்பாயில, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நான் உன்ன அடிப்பேன்னு சொன்னடா. கட்டாயில போனவனே, போயும் போய் உன்ன கூப்பிட்டு வர சொன்னால அந்த டாகி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய் டோனியா, உன் வாய்ப்புள்ள சானியா? என்னடா பின் என்ன, உன் ஃப்ரெண்டு பைத்தியக்காரன்னு சொன்னது கரெக்டா போச்சு, பேசியே கொள்றா யூ டட்டி பூல். அந்த நன்னாரி பாயில கூட்டி வந்துட்டேன். முன்னாடி புகஞ்சிருக்குன்னா கண்டிப்பா பின்னாடியும் புகஞ்சிருக்கும், கொஞ்சம் திரும்புங்க. டேய் தம்பி ஒழுங்கா போயிரு, தேவையில்லாம பேசி செருப்படி வாங்காதே. ஓ அடிச்சிருவியா நீ, கொஞ்சம் அடி வாப்போம். அப்படியே லெப்ட்க்கு வா, லெப்ட்க்கு வந்து அடி, லெப்ட்க்கு வா. பின்னாடி 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 அடி, மூஞ்சி மூஞ்சில மட்டும் அடிக்காதே. ஏன் பர்சனாலிட்டி போயிடுற கூடாது இல்ல? அடிங்க அடிங்க, நல்லா சுத்தி சுத்தி அடிங்க. உலக்கிழங்க தின்னு ரெண்டு நாளா புடிச்சிருச்சு, கொஞ்சம் இப்படி அடி, லிவர்ல அடி லிவர்ல. என்னங்கடா அடிங்க? ஏண்டா உனக்கு வலிக்கவே இல்லையாடா? தம்பி ஒன்னு தெரிஞ்சுக்க, எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா அடி வாங்குவாங்க. நான் தாண்டா நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் ஏன் பிளானட் விட்டு பிளானட் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டே. அதனால அடிச்சமா போனமான் இருக்கணும். என்னடா தேவையில்லாம வெட்டி பேசி ஏமாப்ளே, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? எல்லவே இல்ல. அப்ப அவனை அடிச்சு ஒழிக்கலையா? எப்படி மாப்பிள்ள எப்படி? நீயும் விஷயம் தெரியாம பேசாதட. இப்ப நான் நடக்குறேன், எப்படி உள்ளுக்குள்ள உண்டியல் சவுண்ட் கேக்குதுன்னு மட்டும் பாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் உமக்கு தான் குத்துறானுங்களே. எந்த அவமானத்தையோ இல்ல வழியையோ வெளியே காட்டணும்னு வாயே, எதுதான் சாக்குன்னு அவன் இன்னும் அடிப்பாண்ட. அப்ப ஓட வேண்டியதான் எரும மாடு. வேணாண்டா, ஒடினா வெட்டி வந்து அடிப்பானுங்க. அவனை அடிச்சு டயர்டானதுக்கு அப்புறம் நம்ம ஒடிலாம். எப்படி என்னுடைய பிளான்? அப்பப்பா இந்த பிளானுக்கு உலகம் துப்பு மாஸ்கரவாடே குடுக்கலாமே. குஜி நான் என்ன வேண்டாம்னா சொன்னேன், என்னதான் அவனை அடிச்சாலும் சத்தமே வராதுடா. உள்ளுக்குள்ள ஏதாச்சும் பிளட் பைப்பு லீக் ஆச்சுன்னா சொல்லு, அப்புறம் வெள்ளை சட்டை செவப்பு சட்டையா மாறிடும். இப்ப நம்ம ஜாலியா ரோட்டுல தெருநாள் மாதிரி சுத்தப்படும். அதுக்்கு எதுக்கு மலை கொட்டணும்? தேனி குட்டுக்குள்ள கைய விட நல்லா கொட்டும்.
டாய் நல்லவேன்னு சொன்னடா, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு தெருவுல வந்த பத்தியா? என்னடா வண்டி இது, என்னோட சோப்பு டப்பாவை கவுத்தி போட்ட மாதிரி இருக்குது. ஓடுறா யூ பிளட்டி ரேஸ்கல். ஏனே இந்த மாதிரி வண்டியோட நான் உன்னை பார்த்தேன். ஊட்ல சோப்பு டப்பாக்கு பதிலா உன் வண்டியை தாண்டா கவுத்தி போட்டு வச்சுக்குவேன் ரேஸ்கல்ஸ். வண்டி வச்சிருக்கான் நான் வண்டி வாமிட் வாமிட்டா வண்டி. எவனாச்சு இதை தடுக்க வந்தீங்க, அங்க மர்டர் ஒண்ணு விழும். அங்க பாரு ஒரு ஜோப்பா வண்டி, இன்னைக்கு அவன் என்ன சாவடிக்க போறமே. அப்பன் தாயா இந்த பொழப்புக்கு முடிச்சுக்கலாம்.